Welcome to Daddy and Samuel. இன்னைக்கு நம்ம டாடி அண்ட் சமையல் என்ன பார்க்க போறோம்னா ஆனியன் சமோசா எப்படி பண்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க ஒன்னு டாடி அண்ட் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க அடுத்து போற வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீள்வாக்குல கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக தான் வதங்கணும், ரொம்ப வதங்க கூடாது. இப்போ காரத்துக்கு ஏற்ப தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதுதான் நம்மளோட சமோசா ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் 200 கிராம் மைதா சேர்த்துக்கலாம். மைதாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சு, லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம் மாவு காயாமல் இருக்கிறதுக்காக. அப்படியே 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுக்கலாம். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். 10 நிமிஷம் நல்லாவே ஊறிடுச்சு மைதா. இப்போ நம்ம சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கலாம். லைட்டாக மாவு தூவிக்கலாம். நல்லா மெல்லிசாக உருட்டிக்கலாம். அப்படியே நம்மளுக்கு வந்து சமோசா ரொம்ப மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ நம்ம கத்தி வச்சு நல்லா கோடு போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பக்கம் மடிச்சுக்கலாம். நல்லா அமுக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்ச ஸ்டஃபிங் உள்ளே போட்டுக்கலாம். நான் மடிக்கிற மாதிரியே மடிங்க, அப்போ தான் நம்மளுக்கு வந்து சமோசா ஷேப் வரும். லாஸ்ட்டாக நம்ம செஞ்சு வச்ச பேஸ்ட்டை நம்ம லைட்டாக தடவிக்கலாம். அப்படியே ஒட்டிக்கலாம். இதேமாரி எல்லா சமோசாவும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா சமோசாவும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். எண்ணெய் காய்ச்ச உடனே சமோசாவை சேர்த்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். அதுதான் நம்மளோட ஆனியன் சமோசா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டாடி மம்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.